இந்த டெத்தை மட்டும் ரொம்ப தாங்கவே முடியலை. அவருக்கு ரொம்ப ஹெல்பிங் மைண்ட். இந்த கொரோனா டைம்ல எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஷூட்ல எல்லாருக்கும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பார். ஆக்சுவலி விவேக் சார் போனப்பவே நான் ரொம்ப தகர்ந்து போயிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த காமெடியன்ஸ் இது வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் என்னுடைய ஷூட்டிங்கில் வந்து இருக்கும்போது என்னை அப்படியே சிரிப்பு மூட்டிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து பாக்கியராஜ் சாரோட ஒரு லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணும்போது அதில் மயில்சாமி சார் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். பாண்டிச்சேரியில் ஷூட்டிங்கு. அந்த டைமில் வந்து எனக்கு எந்த கோயிலையும் ஓடி போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பூரி வாங்கிட்டு வந்து ரேகா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா வாமா வாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். எங்கே பார்த்தாலும் ரேகா இங்கே வாமா இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். எப்போ பார்த்தாலும் நல்லா பேசுவார். நல்லா ஹெல்பிங் மென்டாலிட்டி, கடவுள் பக்தி ரொம்ப இருக்குது. ஒரு நாள் உன்னை வந்து திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்ல மனசு. அது சின்ன வயசோ பெரிய வயசோன்றது இல்லைங்க. நல்லவங்க வந்து நம்மளை விட்டு போயிட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அதான் ஒன்றே ஒன்று எல்லோரும் புரிஞ்சுக்கணும். உலகத்தில் வந்து இந்த சர்க்கிள் வந்து ரொம்ப சின்னது. இந்த உலகம் வந்து ரொம்ப சின்னது. ரொம்ப இந்த ஷார்ட் டைமில் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து அன்பாக இருக்கணும். அது மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன். வேறு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். எல்லாரும் வந்து இருக்கிற கொஞ்ச நாள் வந்து ஒரு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவர் பண்ண அன்னதானமாக இருக்கட்டும், அவர் பண்ண ஹெல்ப்பாக இருக்கட்டும், நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எம்ஜிஆர் சார்ட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக வந்த கதைகள்லாம் எங்கிட்ட சொல்லியிருக்காரு. வெரி ஜெம் ஆஃப் பர்சன் அண்ணா அப்படின்னு சொல்லுவேன். மாமா மாமா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அப்படி சொல்லும் போதே எனக்கு இப்போ எனக்கு காலையில் அது கேள்விப்பட்டோன்னு ரொம்ப அப்படியே மூட் ஆஃப் ஆகிட்டேன். எல்லாரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி.